அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி ஒரு உருக்கமான காணொளியாக காணப்படுவது. இதனை வெறுமனே ஒரு செய்தியாக மட்டும் வாசித்துவிட்டு கடந்து செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் 6 வயது சிறுமி ஒருவரை, இளைஞர் ஒருவர், இவர் ஒரு ஆட்டோ சாரதி, பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி வந்துள்ளார். அடுத்தது களுத்துறை மாவட்டத்தில் ஒரு 11 வயது சிறுவனை 3 பிக்குகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி வந்துள்ளனர். இந்த செய்திகளை வந்து விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் நடந்த சம்பவம். பூவரசங்குளம் பகுதியில் 6 வயது சிறுமி, இந்த சிறுமிக்கு தந்தை இல்லை. இவரது தாயார் வந்து மத்திய கிழக்கு நாடொன்றில் வந்து வீட்டு பணிக்காக சென்றுள்ளார். இந்த தாயார் வந்து தன்னுடைய மகளை வந்து நாள் கூலிக்காக ஒரு வீட்டில் விட்டு வளர்த்து வந்துள்ளார். இவங்களுக்கு ஒருவருமே இல்லாதால் அந்த வீட்டில் விட்டு இந்த சிறுமியை வந்து இந்த தாயார் வந்து வளர்த்து வந்துள்ளார். அந்த வீட்டில் இருந்த இளைஞர் ஒருவர், இவர் ஒரு ஆட்டோ சாரதி, இவர் இந்த குழந்தையை, இந்த 6 வயது குழந்தையை வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு வந்து உட்படுத்தி வந்துள்ளார். நேற்று முன்தினம் குறித்த சிறுமிக்கு வந்து காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கிறதுக்காக அந்த வீட்டில் இருந்த உறவினருக்கு வந்து கூட்டிக் கொண்டு போயிருக்கிறாங்க. வைத்தியசாலையில் வந்து சிறுமியில் சில அசாதாரண நிலைகளை வந்து அவதானித்த வைத்தியர்கள் மேலதிக விசாரணைகள் வந்து மேற்கொண்ட போதுதான் இந்த வீட்டில் இருந்த இந்த இளைஞன் வந்து குறித்த குழந்தையை வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியுள்ளவன் வந்து தெரிய வந்துள்ளது. இந்த இளைஞனை வந்து தற்போது போலீஸார் வந்து கைது செய்து மேலதிக விசாரணைகளை வந்து மேற்கொண்டு வராங்க. அடுத்த விஷயம் வந்து பயாகல கொரக்கதெனிய இடம். இந்த இடம் வந்து களுத்துறை மாவட்டத்தில் இருக்குது. இந்த இடத்துல வந்து 3 பிக்குகள், ஒரு விகாரையில் வந்து 11 வயது பையனை வந்து பிக்கு ஆகிறதுக்காக, அங்கே படிக்கிறதுக்காக அங்கே அவருடைய பெற்றோர்கள் வந்து விட்டுருந்தாங்க. அந்த விகாரையிலேருந்து விகாராதிபதி, அதாவது அந்த விகாரைக்கு பொறுப்பானவர், அவரோடு சேர்ந்து மேலும் 2 பிக்குகள், இவங்க 3 பேரும் சேர்ந்து 2021 ஆம் ஆண்டுலேருந்து இந்த சிறுவனை வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி வந்துள்ளாங்க. இந்த முறைப்பாடு வந்து சிறுவனுடைய தாயாரில் வந்து களுத்துறை போலீஸாரில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கு. போலீஸாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய போலீஸார் வந்து விகாரைக்கு சென்றபோது அந்த விகாரையிலிருந்து அந்த 3 பிக்குகளும் தப்பி சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் வந்து இது போன்ற செய்திகள் வந்து அதிகரித்து கொண்டே வருதுன்னு சொல்லி தான் சொல்லணும். சிறுவர்கள் வந்து துன்புறுத்தப்படுவதும் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுவதும் நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே வருது. இதனுடைய பெரிய பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு இருக்குது. பெற்றோர்களே விழிப்பாயிருங்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே வந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த 2 சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் வந்து கட்டாயம் கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும்.